வணக்கம். உங்க எல்லாரையும் மஞ்சப்பை சேனலுக்கு அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஊரடங்கு தளர்வு, அதாவது அடுத்த மாதம் வரப்போற ஊரடங்கு தளர்வு 4.0 என்னென்னலாம் தளர்வுகள் இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் புதுசா ஆரம்பிக்க போறாங்க, என்னென்ன விஷயத்தலாம் அப்படியே கண்டினியூ பண்ண போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். என்னது பொட்டெல்லாம், அது ஒண்ணு இல்ல, கால ஒரு கல்யாணம் சாப்பாடு. அதனாலதான் பந்தி சாப்பாடை முடிச்சுட்டு வந்ததுனால அந்த பொட்டுக்கெல்லாம் வச்சு கொஞ்சம் மங்களகரமா அந்த வீடியோ பண்ணலாமே அப்படின்னு பண்ணிட்டுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த அரியர் எக்ஸாம் எழுதின பசங்க, அரியர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண பசங்க, அரியர் எக்ஸாமுக்கு பணம் கட்டியிருந்தாலே போதும் நீங்கள் பாஸு அப்படின்னு சொல்லி அவரோட பெருந்தன்மையை காமிச்சதுக்கு அப்புறமா நம்ம மக்கள்லாம் கேட்கறது, எதுக்குப்பா தேவையில்லாமல் நாங்கள் பக்கத்து ஊர் போகிறதுக்கு ஒரு சிஸ்டத்தை ஆன் பண்ணி தேவையில்லாமல் இ பாஸ் ஒன்று அப்ளை பண்ணி அப்ளை பண்ண அடுத்த நிமிஷமே நீங்கள் அதை அப்ரூவ் பண்ணி எதுக்கு இது தேவையா, அப்போ சாமி கேன்சல் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க. வர்ற 31ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த இ பாஸ் முறை ரத்தாகும் அப்படின்னு சொல்லி பரவலாக பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே 2-3 மாநிலங்களில் இந்த முறை தேவையில்ல, மத்திய அரசே சொல்லிடுச்சு, அப்பதற்கு தேவையில்லாமல் நம்ம வச்சு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ தமிழ்நாட்டிலையும் விரைவில் இந்த இ பாஸ் முறை ரத்தாகும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதிகாரப்பூர்வ தகவல் 1ஆம் தேதி வரலாம் வாய்ப்பு இருக்கு. இரண்டாவது விஷயம், பொது போக்குவரத்து தொடங்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பொது போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அறிவித்தபடி இந்த 8 மண்டலங்களாக பிரிச்சிருந்தாங்க தமிழ்நாட்டை. அந்த 8 மண்டலங்களில் பொது போக்குவரத்து தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மண்டலத்துக்குள்ளே, அதாவது ஒரு 3 மாவட்டங்கள் சேர்ந்த ஒரு மண்டலம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. அந்த மண்டலங்களுக்குள்ளே மட்டும் போக்குவரத்து 50% தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. சென்னையில் இந்த மெட்ரோ ட்ரெயினை இயக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அது இயக்குறதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, ஒரே ஒரு ஏசி ஓடுற பேங்கே வேலை பார்க்கக்கூடாது, ஒரே ஒரு ஏசி ஓடுற சலூன் கடை வேலை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம அரசாங்கம் முழுக்க முழுக்க ஏசியிலே இயங்கக்கூடிய இந்த மெட்ரோ ட்ரெயினை எப்படி அவங்க இயக்குவாங்க அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால இந்த பொது போக்குவரத்துகள்லாம் எப்போ தொடங்கும், எவ்வளோ தூரம் இது செயல்படும் அப்படின்றது 1ஆம் தேதி நமக்கு வரப்போகிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தான் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய க்வெஸ்சனே இருக்கு. தியேட்டர்கள்லாம் ஓப்பன் பண்ண தாமதமாகும் அப்படின்னு சொல்லி தான் இந்த சூரரை போட்டு படம்லாம் வந்து ஓடிடியிலே ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 2-3 பெரிய பெரிய படங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தியேட்டரெல்லாம் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது தியேட்டர், தனியாக தியேட்டர் பில்டிங் மட்டும் இருக்கிற தியேட்டர்ஸை ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை மாலில் இருக்க தியேட்டர், இந்த தியேட்டர்லாம் ஓப்பன் பண்ணாமல் தனியாக ப்ரைவேட்டாக செப்பரேட்டாக தியேட்டர் பில்டிங் மட்டும் இருக்கிறதெல்லாம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுலேயுமே 500 இருக்கைகள் இருக்குது அந்த தியேட்டரில் அப்படின்னா, அதில் 200-250 இருக்கைகள் மட்டும் ஃபில் பண்ணுவோம். கணவன் மனைவியாகவே உள்ளே போனாலும் நடுவில் ஒரு சீட்டு கேப் போட்டு இங்கிட்டு ஒரு ஆள் உட்கார வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்படியாவது போய் ஒரு 4 படம் பார்க்கலாம், நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த தியேட்டர் ஓப்பன் பண்ணுறதுல ஒரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, முழுக்க முழுக்க குளிர் சாதன வசதிகள் செய்யப்பட்ட திரையரங்குகள் தான் இப்போ 99% தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இதை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி இல்லாமல் அதெல்லாம் ஓட வைக்க முடியாது, திடீர்னு ஃபேன் வாங்கி மாட்டுங்கன்னா அதுவும் முடியாது. ஸோ அது ஒரு பெரிய டிராபேக் பிரச்சனை இருக்குது. இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு அலுவலகங்கள்லாம் முழுமையாக செயல்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ ஷிஃப்ட் கணக்கில் தான் அரசு அலுவலகங்கள்லாம் செயல்பட்டு வருது. இந்த ஷிஃப்ட் அலுவலகங்களை க்ளோஸ் பண்ணிட்டு கூடுமான வரைக்கும் வீட்டிலிருந்தே பார்க்கக்கூடிய வகையிலான வேலைகளை எல்லாம் அரசு அலுவலர்களுக்கு ஒதுக்கி அவங்கள வீட்டிலிருந்தே பார்க்க வைக்கலாம். பட் ஆனால் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண வைப்போம், நிறையா வெண்டிங் வேலையெல்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லி அரசாங்கம் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும், அரசு அலுவலகங்கள் முழு நேரம் செயல்படுவதற்கான வேலைகள் தயாராகிக்கிட்டு இருக்கிறதாகவும் நியூஸ்கள் வருது. அந்த நியூஸ் எல்லாம் உண்மையா அப்படின்றத அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும். இதுக்கடுத்து குறிப்பாக இந்த சுற்றுலாத்தலங்கள், மால்கள் அதெல்லாம் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, பூங்காக்கள்லாம் திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எப்படி இதை திறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லையோ, அதே மாதிரி பள்ளிகள் கல்லூரிகள் திறப்பதற்கான வாய்ப்புகளும் இல்லை அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது. இருந்தாலும் இதை உறுதிப்படுத்துறதுக்கு அது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கண்டிப்பாக வந்தே ஆகணும். இதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சினிமா தேட்டரை திறக்கிறதுக்கு எப்படி பேசிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி மத்திய அரசு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி படப்பிடிப்புக்கான என்னென்ன வழிமுறைகள் நெறிமுறைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அதில் வந்து இந்த மாதிரி நடிகர் நடிகளை தவிர மற்றவங்க மாஸ்க் போட்டுருக்கணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், இவ்வளோ பேர் தான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கணும் இப்படின்னு சொல்லி நிறையா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிற காரணத்தினால சினிமாக்களுக்கான படப்பிடிப்புகளை எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க, அதுக்கான நாட்கள் விரைவில் வந்துடும், அதெல்லாம் சொல்லிடுவாங்க. ஸோ அதனால் இனிமேல் ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. இருந்தாலும் அதையும் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் கொரோனாவுக்கு கடந்த 2-3 மாதங்களாக ஞாயிற்றுக்கிழமை தொடர் விடுமுறை ஒன்று அளிக்கப்பட்டுகிட்டே வந்துச்சு. ஞாயிற்றுக்கிழமை நீ வேலை பார்க்கக்கூடாது, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி. ஸோ இனிமே அந்த ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு ரத்தாகும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை அது ரத்தாச்சு, ஏன்னா நமக்கே தெரியுது ஞாயிற்றுக்கிழமை என்ன கூட்டம் போதோ அந்த கூட்டம் சனிக்கிழமே போய் காய்கறி வாங்குறதுலேருந்து கறி வாங்குறதுலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு
பக்காவா ஞாயிற்றுக்கிழமை லீவு பா அப்படின்னு செட்டில் ஆயிடுறாங்க வீட்டில். ஸோ நம்ம எதுக்காக அந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குன்றதை கவர்மெண்ட் சொல்லுதோ அதையே ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு சனிக்கிழமை மக்கள் போய் அலைஞ்சு தெளிஞ்சு கொரோனா பரப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ எதுக்கு தேவையில்லாமல் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க, நானும் கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை அதை ரத்து பண்ணிடுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். குறிப்பாக வணிகர்கள் எல்லாம் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, இந்த கடை திறப்பு நேரத்தை 9 மணி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 7 மணிக்கே பூட்டணும், 8 மணிக்கு பூட்டணும், பார்சல் 7 மணி, உட்காந்து சாப்பிட 9 மணி, நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் எங்களுக்கு இந்த டயத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன். மேபி நான் வரப்போகிற மாதத்தில் அந்த ஊரடங்கு தளவு 4.0 இதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கலாம் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பெரிய கோயில்கள், மசூதிகள், சர்ச்சுகள்லாம் திறப்பாங்களா? ஏன்னா 10,000 ரூபாய் வருமானம் வர அதுக்கு கம்மியாக வரக்கூடிய கோயில்கள்லாம் திறந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அங்கங்கே சின்ன சின்ன கோயில்களை திறந்து பூஜைகள்லாம் நடக்குது. இருந்தாலும் பெரிய கோயில்கள்லாம் திறந்து ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த பெரிய கோயில்கள், மாநகராட்சிக்குள்ளே இருக்க கோயில்களெல்லாம் திறப்பாங்களா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும்போது கண்டிப்பாக அதுக்கான விடை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கொரோனா பரவல் குறைஞ்சிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் வந்து மூடப்பட்ட காய்கறி சந்தைகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறதுக்காகவும் அங்கங்கே மீட்டிங் போட்டுருக்காகவும் சொன்னாங்க. இப்போ சென்னையில் குறிப்பாக கோயம்பேடு காய்கறி சந்தை மூடிட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட காய்கறி இருக்குது, பூ இருக்குது, அதுபோக தானியங்கள், இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டு ஒரே காம்ப்ளெக்ஸ்குள்ளே இயங்கிட்டு இருக்கு. இப்போ அதில் இருக்க காய்கறியை மட்டும் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம், அதை வந்து ஒரு கடை விட்டு இன்னொரு கடை அப்படின்னு பிரித்து பிரித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு 10 கடை இருக்குது அப்படின்னா 5 கடை இன்றைக்கும் நாளைக்கு அடுத்த 5 கடையும் திறக்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ சென்னை அடுத்தடுத்தபடியாக மதுரை, திருச்சி இந்த மாதிரி இடங்களையும் காய்கறி சந்தைகள் திறக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்த ஊரடங்கு தளர்வில். இந்த வீடியோவில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் தாண்டி வேறு என்னென்ன தளர்வுகள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, வேறு என்னென்ன தளர்வுகள்லாம் வரலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் மஞ்சப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.